நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? அமாவாசை பற்றி உள்ள நிறைய தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம சொல்லலாம். அமாவாசை, அமாவாசையில் தயவு செய்து அடியே என ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள், அமாவாசை அன்னைக்கு எந்த தொழிலும் செய்யாதீங்க, தொடங்காதீங்க. அமாவாசை அன்னைக்கு தயவு செய்து எந்த தொழிலும் தொடங்கக்கூடாது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய தலையாய கடமை என்ன அப்படின்னா, உங்களுடைய பித்ருக்களை வழிபடுவது, அவரவர் குலசாஸ்திர பெருமைப்படி. ஏன் அந்த வார்த்தையை அழுத்தி குலசாஸ்திர பெருமைப்படி அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் இந்த குலங்கள்ன்றது இருக்குது. அப்போ அவரவர் குல வழக்கம்ன்றது உங்கள் பரம்பரை வழக்கங்கள், சரிங்களா? அமாவாசைக்கு சில பேர் படையல் போட்டு உங்கள் பித்ருக்களை வழிபடுவீர்கள், அதில் எக்காரணத்தை கொண்டும் மாற்றாதீங்க. அதே மாதிரி சில குடும்பங்களில் என்ன பண்ணுவீங்கன்னா, தர்ப்பணங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ தாராளமாக பண்ணுவீங்க. சில பேர் உங்களை குழப்புவாங்க. என்ன குழப்புவாங்க? உங்கள் பித்ருக்கள் வழிபாடுகளை வீட்டில் செய்யக்கூடாது, அந்த ஆன்மா உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த மிஷினை வச்சு இப்படி உருட்டணும், அப்போ ஆன்மாவை விரட்டணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இதிலெல்லாம் போய் மாட்டாதீங்க. நான் சொல்கிறது புரிதுங்களா? அந்த மிஷினை வச்சு ஆன்மாவை பிடிக்கிறேங்கிறது, செவுத்துக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கேன்னு சொல்கிறது, அங்கே ஒரு ஆன்மா இருக்கேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்படிங்கும்போது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை மார்லேயும் தோல்லையும் போட்ட பெற்றோர்கள் எப்படி உங்களுக்கு கெட்டது செய்வாங்க? நீங்கள் பேசிக்காக அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு மித்து, சரியா? உடனே அவங்க பித்து, அதாவது உங்களை அவ்வளோ தவம் இருந்து, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்த எனது குடும்பத்தார்களே. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் குழந்தை கெட்டு போகணுன்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க, சரியா? அவங்கள திட்டுவீங்க, அதெல்லாம் வேறு. பட் அவங்க கெட்டு போகணுன்னு நினைப்பீங்களா? எந்த ஒரு தகப்பனோ எந்த ஒரு தாயும் தான் குழந்தை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய புருடா மன்னர்கள்ட்ட போய் மாட்டிக்கிறத விட, நான் சொல்கிறது புரியுதுங்களா, உங்கள் அப்பாவையே திரித்து பேசுவாங்க, உங்கள் அம்மாவையே திரித்து பேசுவாங்க. அந்த ஆன்மா உங்களுக்கு கெட்டது செய்து, அது காதை கடிக்கும், அதை பண்ணும், இதை பண்ணுன்னு இந்த பயந்த ஆட்களை பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இதெல்லாம் போய் பயப்படக்கூடாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பித்ருக்கள், நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய பாட்டி நமக்கு கெடுதி செய்ய மாட்டாங்கன்றத ஆணித்தனமான நம்பிக்கையை தயவு செஞ்சு வைங்க. அதனால் வீட்டில் வச்சும் நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா ஆற்றங்கரையில் போயும் கொடுக்கலாம். ஆனால் 100% வித்தவுட் ஃபெயில் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவரவர் வசதியை பொறுத்து, 1 லட்சம் ரூபா இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களோ, 1 கோடி ரூபா இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்களோ, அதே மாதிரி நீங்கள் வந்து இது எப்பயுமே உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி, இது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துகிட்டே இருந்தால் எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்குமோ, பித்ருக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால, அதாவது தர்ப்பணங்கள்னால், திதிகள் கொடுப்பதுனால உங்கள் குடும்பங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உடம்புக்கு தான் அழிவு, சரிங்களா? உடம்பை தான் எரிச்சிருவாங்க இல்லை புதைச்சிருவாங்களே ஒழிஞ்சு, ஆன்மாவை யாராலையும் எரிக்கவோ புதைக்கவோ முடியாது. அந்த காலங்கள் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மா வேற ஒரு உடம்புக்கு போயிடும், சரிங்களா? அப்போ அங்கே போயிடுச்சுன்னா, இதோட நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதும் திதி கொடுப்பதும் அந்த ஆன்மாவுக்கு. அப்போ அவங்க பசியோடு இருக்கும் பொழுது, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகளில் இருக்கும் பொழுது, அந்த ஆன்மாவை நீங்கள் நினைத்து, உங்களுடைய வாழ்ந்து இருந்து வாழக்கூடிய ஆன்மாவை நினைத்து நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுதும் திதிகள் கொடுக்கும் பொழுதும் அது அங்கே போய் சேரும். அதோட புண்ணியங்கள் உங்கள் பரம்பரைக்கு போய் சேரும். இதனால தான் சில குடும்பங்களில் எதை மறந்தாலும் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை விடமாட்டாங்க, திதி கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை விடமாட்டாங்க. அப்படி செய்யக்கூடிய உத்தமர்களாக இருந்தீங்கன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப் டு யூனா, உங்களை நான் வணங்குகிறேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை செய்ய செய்யவே நீங்கள் உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்ருக்கீங்கன்றதை மறந்துட வேண்டாம். ஒருவேளை கால சுழற்சி காரணமாக நீங்கள் இவ்வளோ நாள் செய்யாமல் விட்டுருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்தேன், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. விடாமல் நீங்கள் தர்ப்பணங்கள் செய்கிறதும் இந்த அமாவாசை திதிகளில் பண்ணுறதும் தாராளமாக அதை செய்ய செய்யவே நல்லா இருப்பீங்க, ரைட்? இந்த அமாவாசை இரவு நேரங்களில் நீங்கள் வந்து என்ன வழிபாடுகள் பண்ணுங்கன்னா, குலதெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. குறிப்பாக இந்த 8 to 9 நேரங்களில் குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க.
அமாவாசைகளில் மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருங்க. அதாவது தர்ப்பணங்கள் செய்கிறீங்க, நீங்கள் திதிகள் கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சரிங்களா? ஒருவேளை உங்கள் வீட்டில் நம்பிக்கையோடு உங்கள் அப்பா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஒரு சுய கட்டுப்பாடோடு அன்னைக்கு மட்டும் சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக குடும்பத்தோடு உட்காந்து உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நைட்டு 8-9 அந்த திதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அமாவாசை திதி இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த அமாவாசை திதியில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து விளக்கேற்றி நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அப்போ குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நீங்கள் தான் எங்கள் கூடையே இருக்கணும், நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடு இதெல்லாம் கேட்க வேணாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் ஜாஸ்தி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறது, துரோகிகள் கூடையே இருந்து குளிப்பறிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அப்படியே ஒரு கருப்பு கலர் கம்பளி போட்டு, இப்போ நான் சொல்கிறது தாந்திரிக பூஜை, அப்படியே நீங்கள் டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷனில் போட்டு கீழே வந்து தர்ப்பப்பாய் போடுங்க, அதுக்கு மேலே கருப்பு கம்பளி போடுங்க, விளக்கு ரெண்டு வடக்கு நோக்கி ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு மனதார காளி தேவியை மனசார நினச்சிக்கோங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வாராகியம்மனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. எந்த தனி நபரையும் மனசுக்குள்ளே நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம நினச்சின்னு இருப்போம், யாரோ ஒருத்தரை நம்ம திட்டுறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு நினைப்போம். சில பேர் சிரித்து சிரித்து பேசுவாங்க, அவங்க தான் கடைசியாக கெட்டவங்களாக இருந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. அதனால் ஒருத்தவங்க திட்டுறாங்கன்றதுக்காக அவங்க கெட்டவங்களும் கிடையாது, ஒருத்தவங்க சிரித்து சிரித்து பேசுகிறாங்கன்னா அவங்க நல்லவங்களும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, யாரையும் தனிநபர்களை சொல்லாமல் என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது காளித்தாயே, இல்லைன்னா வாராகியம்மனே, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், நம்ம யாரையும் துன்புறுத்துறதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது, உரிமையும் கிடையாது. அதுக்கு பதிலாக தெய்வத்துக்கிட்ட நம்ம உரிமையோடு கேட்கலாம். அப்போ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி வழிபாடுகள் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள நெய்வேத்தியம் படையல் போட்டுட்டு இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய, அமாவாசைகளில் செய்ய செய்யவே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, இந்த எதிரிகள் சம்மந்தமாகவும் துரோகிகள் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா ஆறு அமாவாசைக்குள்ளேயே பெரிய மாற்றம் தெரியும். அதேமாதிரி பித்ருக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 3 அமாவாசைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்களை உணர்வீங்க. அன்பர்களே, அமாவாசைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்குள்ளே வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. நம்மளுடைய பண்பாட்டை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம் அன்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டர் 2024 உள்ளதும் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். அன்பர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.